வணக்கம். இன்றைக்கான பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குதுங்கிறத பார்த்துருவோம். பாரதிய ஜனதா மாநில செயலாளர் கொலை வழக்கில் 15 பேருக்கு தூக்கு தண்டனை, கேரளா கோர்ட் பரபரப்பு தீர்ப்பு. தலைமறைவாக இருந்தவர் திரும்பி வந்தார். ஜார்க்கண்ட் முதல் மந்திரி வீட்டில் 36 லட்சம் ரொக்கம், சொகுசு கார் பறிமுதல். இன்று அமலாக்கத்துறை விசாரணை. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். மக்களின் குறைகளை கேட்க கலெக்டர்கள் கிராமங்களில் தங்குகிறார்கள். இன்று காலை 9 மணி முதல் நேரில் புகார் தெரிவிக்கலாம். ஈரோட்டில் சாலை மறியல் ஈடுபட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் 343 பேர் கைது. குரூப் 4 பதவிகளில் வரும் 6244 காலி பணியிடங்களுக்கு ஜூன் 9 எழுத்து தேர்வு. அடுத்த மாதம் 28 விண்ணப்பிக்க கடைசி நாள். பிரதமர் மோடியை 3வது முறையாக ஆட்சியில் அமர்த்த வேண்டும். நடைபயணத்தில் அண்ணாமலை பேச்சு. 24 மணி நேரத்தில் 2 கொள்ளை முயற்சி முறியடிப்பு. கடத்தப்பட்ட மற்றொரு மீன்பிடி படகையும் மீட்டது இந்திய கடற்படை. 19 பாகிஸ்தானியர்கள் மீட்பு. திறன்மிக்க மனிதவளம், உகந்த சூழல், சலுகைகள் உள்ளதால் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வாருங்கள். ஸ்பெயின் மாநாட்டில் முதலீட்டாளர்களுக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அழைப்பு. பட்ஜெட் கூட்டத்தொடரில் அனைத்து பிரச்சனைகளையும் விவாதிக்க தயார், மத்திய மந்திரி உறுதி. சென்னை விமான நிலையத்தில் 5.5 கிலோ தங்கம் பறிமுதல். இலங்கையிலிருந்து கடத்தி வந்தவர் உட்பட 4 பேர் கைது. 80,000 கோடியில் 2024-25 பாமகவின் வேளாண் நிதி நிழல் அறிக்கை டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டார். கோவில்களில் கொடிமரத்துக்கு அப்பால் செல்ல இந்துக்கள் அல்லாதவர்களுக்கு தடை, மதுரை ஹைகோர்ட் உத்தரவு. 35,000 லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளர் கைது. 230 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி எந்த அடிப்படையில் அமைச்சராக நீடிக்கிறார்? ஐகோர்ட் கேள்வி. அமெரிக்காவில் விமானத்தில் வலம் வந்த ஜெய் ஸ்ரீராம் பேனர், இந்தியர்கள் உற்சாகம். பெண்களைப் போல வேடமிட்டு சென்றனர். பாலஸ்தீன ஆஸ்பத்திரிக்குள் புகுந்து இஸ்ரேல் வீரர்கள் அத்துமீறல், 3 பேர் பலி. தூத்துக்குடி, குமரி, மதுரை, தேனி 4 மாவட்ட திமுக நிர்வாகிகளுடன் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை. இருக்கும் தருவாயில் நடந்தது என்ன? காட்டு யானையுடன் அர்ஜுனா யானை மோதிய கடைசி நிமிட காட்சிகள். 57 நாட்களுக்கு பிறகு வீடியோ வெளியாகி பரபரப்பு. மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி பாத யாத்திரை. பீகாரில் சமூக நீதிக்காக போராட எங்களுக்கு நிதிஷ்குமார் தேவையில்லை, ராகுல் காந்தி திட்டவட்டம். இந்தியா கூட்டணியை வீழ்த்தி சண்டிகர் மேயர் தேர்தலில் பாஜக வெற்றி. ஆம் ஆத்மி காங்கிரஸ் கவுன்சிலர்கள் ரகளை. சென்னை ஐஐடிக்கு 110 கோடி நன்கொடை வழங்கிய முன்னாள் மாணவர்கள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப படிப்புக்கு செலவிட திட்டம். 621 காலி பணியிடங்களுக்காக நடத்தப்பட்ட சப்இன்ஸ்பெக்டர் பதவிக்கான தேர்வு முடிவுகள் வெளியீடு. அரியலூரை சேர்ந்த விக்னேஸ்வரன் முதலிடம். கீழ்பவானி வாய்க்கால் பாசனத்தில் 30 நிலையங்களில் 872 டன் நெல் கொள்முதல். 2 ஊராட்சிகளை இணைக்க எதிர்ப்பு. பவானி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள். ஜாக்டோ ஜியோ அமைப்பு போராட்டம். அரசு அலுவலகங்களில் போட்டு விடுமுறை எடுத்த ஆசிரியர்கள். வெவ்வேறு இடங்களில் 2 பேர் விஷம் குடித்து தற்கொலை. சென்னிமலை முருகன் கோவிலில் தைப்பூச மகா தரிசனம். 1000கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் பணம் வசூல். குறைந்திருக்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் குற்றச்சாட்டு. கோவில் திருவிழாவில் பரபரப்பு. இந்து சமய அறநிலைத்துறையினர் உண்டியில் வைக்க பூசாரிகள் எதிர்ப்பு. பள்ளியில் 2 ஆசிரியர்கள் சுட்டு கொலை. தன்னையும் சுட்டு தற்கொலைக்க முயன்ற சக ஆசிரியர் படுகாயம். நீச்சல், டென்னிஸ், பேட்மிண்டனில் அசத்தல். கேலோ இந்தியா விளையாட்டில் தமிழகத்திற்கு ஒரே நாளில் 6 தங்கம். இன்று நிறைவு விழா. பாகிஸ்தான் சிறைச்சாலை மீது ஏவுகணை தாக்குதல். இராணுவம் பதிலடியில் 6 பயங்கரவாதிகள் சாவு. அவ்வளோதான், நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ், தரமான பாக்குத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம். அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்குத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ், தாமரபாளையம்.